Hi guys. இந்த வண்டி வந்துட்டு 2021 நவம்பரில் வாங்கினது. வண்டி வாங்கி ஒரு 1.7 இயர்ஸ் ஆகுது. வண்டி கிலோமீட்டரு 7000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடி இருக்கு. வண்டி வாங்கினது வந்து சர்வீஸ் ஷோரூமில் தான் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜிம்முக்கு வர தம்பி தான். ஓகேங்களா? அவர் ஒரு ஆள் கைப்பட ஓட்டின வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருக்கு எமர்ஜென்சி ஏதோ மணி தேவைனாலும் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறாரு. சரி, அவர் வந்து இப்போ இன்சூரன்ஸ் எல்லாமே இப்போ எல்லாம் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 5 இயர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் இருக்குது. வண்டி 2 இயர்ஸ் தான் இருக்குது. இன்னும் 3 இயர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ வண்டி வந்து கிலோமீட்டர் ஓடிட்டு வண்டி வந்து இப்போ வேறு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணி இது வந்துட்டு மற்ற R15 விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக, அதாவது R15 V4 வந்து சீட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம அதுக்காக வந்துட்டு R15 M சீட்டு வந்துட்டு சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக போட்டிருக்கோம். இந்த பேட்சிங்கும் சேர்த்து போட்டு கிலோமீட்டர் எப்படி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 7600 கிலோமீட்டர் தான் இருக்குது. 7021 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ இந்த வண்டிக்கு எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 1.6 எதிர்பார்க்குறேன். ஓகே, யாருன்னா முன்ன பின்ன வந்து பேசி கேட்டால் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஓகே சரி, உங்களோட நம்பரே நான் போடுறேன். கரெக்டாக ஃபோன் கால்ஸ் வந்தோன்னா நீங்கள் பார்த்து முடிச்சுக்கோங்க. ஆ சரி, இந்த வண்டி நான் ஓட்டி பார்க்க போகிறேன். இது பூந்தமல்லி. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் வரும் தம்பி? இது ஓட்டுறதை பொறுத்து மினிமம் மேக்ஸிமம் 60 வரைக்கும் ஹைவேஸில் இல்லாமல் மோஸ்ட்லி 45 வந்து சொல்கிறானுங்கள. ஆவரேஜ் 45 வரைக்கும் நல்லா இருக்குடா வண்டி. சரி, இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.